முட்டா பயக ஊரு விட்டா போதும் காதில் போடும் பூவு பின்னால் வருவதை நான் சொன்னால் கேளடா கொஞ்சம் முன்னால் வாங்கடா இங்கு தன்னால் நரஞ்சு பொன்னா வெள்ளையும் ஒரு கூடி ஒரு ராஜா அழகான யுவராஜா மை டியர் மார்த்தாண்டா நம்ம கிங்கு அவன் தாண்டா மை டியர் மார்த்தாண்டா நம்ம கிங்கு அவன் தாண்டா பூவை தூக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கல பூ போடாதீங்க போடாதீங்க என்னது எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சுக்கிட்டு காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் சின்ன ராசா ஏவாதேரு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு வணக்கம் போட வேண்டான்னு கத்துக் கொடுக்கிற வாத்தியாரு மாணவனை கும்பிடுறது அர்த்தம் இல்லாம இருக்கலாம் ஆனா காலமெல்லாம் காப்பாத்துற ஜமீனுக்கு காலை வணக்கம் சொல்றதுல தப்பு இல்ல சின்ன ராசா வாங்க வாங்க உட்காருங்க இந்த உலக சுத்திர திசை மாறினால் மாறும் ஆனா நம்ம ஒரு முட்டாள் ஜனங்க மாறவே மாட்டான் எங்க அப்பா மாற விட்டாதானே மாணவர்களே நம்ம குருகுலத்துல நடந்த தேர்வோட விடைத்தாள்களை இப்ப நான் வாசிக்க போறேன் முதல்ல வயலும் வாழ்வும் விவசாயத்துறை இதுல வியக்கும்படியா அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா கை தட்டுங்கடா படிப்பு கொடுக்கறாங்க பசி தீர சாப்பாடு போடுறாங்க ஜமீனுக்கு நன்றியா கைய தட்டுங்கடா அடுத்தது சரித்திரம் சரித்திரத்திலையும் அதிகப்படியாத மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா தான். முத்து முத்தா முத்து முத்தா என்ன எல்லாரும் பாருங்க, வெத்து பேப்பர். இந்த பரீட்சையில் நான் எதுவும் எழுதல, எழுதவும் எனக்கு பிடிக்கல. நல்லதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், அதுதான் நெசம். மற்றபடி இந்த பரீட்சை எழுதுறது பொய்ன்னு காட்டுறதுக்காகவே நான் ஒரு வரி கூட எழுதல. அது அது அதுல இருக்கிறது ராஜமுத்திரை எழுத்து, அது யாரு கண்ணுக்கும் தெரியாது, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். எதுக்கு எப்படி குசம் பொழுகிறீங்க? வீட்லயும் ரோட்லயும் சின்னராசா சின்னராசான்னு எல்லாரும் தேவையில்லாம என்ன போடுறாங்க, ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க. சரி, இந்த குருகுலத்துக்கு வந்து எல்லாரும் கூட சரிசமமா பழகலாம் நினைச்சா இங்கேயும் என்ன பிரிச்சு வச்சு நான் செய்யாத காரியத்துக்கு போடுறீங்களே. நான் சின்னராசாவை பிறந்தது அவ்வளவு பெரிய தப்பா? இனிமே நான் படிக்க போறதில்ல, படிக்கிறவங்களுக்கும் தடையா இருக்க போறதில்ல. நம்ம சின்னராசா என்னமா அடிக்கிறாரு? தப்புன்னு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்கோங்க. நானே பெரிய ஜால்ரா, இன்னொரு பெரிய ஜால்ராவா இருக்கீங்களே. உடம்பு இப்படி வளர்த்து வச்சுட்டு ஒரு அடி கூட திருப்பி அடிக்க மாட்டேங்கிறானே, சரக்கே இவ்வளவுதானா இல்ல வெறும் நீர் உடம்பா? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை எவ்வளவு அடிச்சாலும் பொறுத்துக்குவான், அவன் வீட்டை திட்டினாலும் பொறுத்துக்குவான். ஆனா அவன் தலைமுடியில மாத்திரம் கைய வச்ச அவ்வளவுதான். தக்குனது முதலே சொல்லக்கூடாது. மார்த்தாண்டா முடி 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 வேண்டாம் முடி முடிய. என்ன திருப்பி அடிக்கணும் தான் உன் தலைமுடிய நான் பிடிச்சேன். நீ என்னை விட பலசாலி, அனுபவசாலி. ஏன் தினம் தானே என்கிட்ட அடி வாங்கி சாகிறேன்? நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எங்க குடும்பத்துக்கு ஒருபடி அரிசி ராசா. தினமும் எத்தனை அடி வாங்குறனோ அத்தனை படி அரிசி கொடுப்பாங்க ராசா. நான் அடிக்கிற அடிய நீங்க தாங்குவீங்க ராசா, ஆனா எங்க குடும்ப பசிய தாங்காது ராசா. பட்டான கொடி மொட்டான கிளியே, மச்சானத்தோட அச்சாரந்தர சும்மா நிக்கிறியே. உட்டால கிடி பட்டான கொடி மொட்டான கிளியே, மச்சானத்தோட அச்சாரந்தர சும்மா நிக்கிறியே. அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே. முட்டால கிடி பட்டான கொடி முட்டான கிளியே, மச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே. சிட்டாஞ்சிட்டு தொட்டா சுட்டது வித்தார கிளிய போது, சிட்டாஞ்சிட்டு தொட்டா சுட்டது வித்தார கிளிய போது, சிட்டாச்சு புது பச்சா பக்குது எம்மா சுக்குது இப்போது. முட்டால கிடி பட்டான கொடி முட்டான கிளியே, மச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே. அத்தமகம் போகையிலே புத்தம் புது ஜாடையிலே கொண்டு வர போடையிலே, ஒத்த வழி பாதையிலே அத்தமகம் போகையிலே புத்தம் புது ஜாடையிலே கொண்டு வர போடையிலே. வெத்தலம் அடிச்சு கொடுத்தா அவ கட்டிலில் இணைஞ்சு படுத்தா, அப்பா நித்திர முத்தமும் தடுத்தா என் நெஞ்சில நிம்மதி கெடுத்தா. சிக்காத இடையே ஓ சிங்கார நடையே, என் சின்ன முள்ளா குத்துது பின்னால் சுத்துது சும்மா நிக்கிறியே அடவுட்டால குடி பட்டான கொடி முட்டான கிளியே மச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே மனசு கெள்ளுதடிவோம் வயசு மெத்தையில பூவிருச்சு தொட்டு கொள்ள நாள் குறிச்சு கெட்டதடிய மனசு கெள்ளுதடிவோம் வயசு மெத்தையில பூவிருச்சு தொட்டு கொள்ள நாள் குறிச்சு மின்னுது மின்னுது இடுப்பு அந்த மேட்டுல எத்தனை மடிப்பு சிக்குது சிக்குது உடுப்பு உள்ள பத்துது பத்துது அடுப்பு மேலாக்கு நடுவ என் மேலாக தழுவ அடியம்மா சங்கதி சொன்னா நிம்மதி சும்மா நிக்கிறியே கிடிபட்டான கொடி முட்டான கிளியே மச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே முட்டான கிடிபட்டான கொடி முட்டான கிளியே மச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே சிட்டாஞ்சிட்டு தட்டா சுட்டது வித்தார கிளிக்கு போது சிட்டாஞ்சிட்டு தட்டா சுட்டது வித்தார கிளிக்கு போது சிட்டா சுட்டுது பச்சா அத்துது எம்மா சுக்குது இப்போது முட்டான கிடிபட்டான கொடி முட்டான கிளியே மச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே லக்கடி பட்டான கொடி முட்டான கிளியே அச்சானத்தோட அச்சாரம் தர சும்மா நிக்கிறியே ஹவா நகில 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 மார்த்தாண்டா, உன்னை சின்ன குழந்தைன்னு நினைச்சேன். நீ வாலிபங்கிறத நிரூபிச்சிட்ட. விஜயபுரத்து ராஜாவுக்கும் ராணிக்கும் எங்க செம்மேடு ஜமீனின் நமஸ்காரம். முறை இவர் வந்து செம்மேடு ஜமீன்தார் 60 தலைமுறையா நம்ம விஜயபுரத்து ஜமீனுக்கும் செம்மேடு ஜமீனுக்கும் தான் சம்பந்தம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சம்பிரதாயம் மாறி போகாம இருக்கிறதுக்காக நம்ம மார்த்தாண்டம் பிறந்த 6 வருஷம் கழிச்சு செம்மேடு ஜமீனுக்கு பிறந்த பெண் குழந்தைய உங்களுக்கு முன்னால நம்ம மருமகளா நிச்சயதார்த்தம் பண்ண போறோம். செம்மேடு பொண்ணு கன்னிமாடத்தில் வளர்ந்த பொண்ணு, தெய்வீகமான பொண்ணு. சாதாரண பொதுமக்களுடைய கல்யாணம் சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படுது. ஆனா நம்ம மார்த்தாண்டனுடைய கல்யாணம் விஜயபுரத்தில் நிச்சயிக்கப்படுது. சொர்க்கமும் விஜயபுரமும் ஒன்றுதான், ஆனால் சொர்க்கம் வேறு விஜயபுரம் வேறு. புதிய தத்துவம் 10,040. மன பொண்ணு வரட்டும். நான் உங்குடை ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணுமே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதானே? பேசு மார்த்தாண்டா. பேசட்டும் பேசட்டும். வா. உன் பேர் என்ன? தங்களுக்கு எந்த பேர் பிடிக்குமோ அதுவே என்னுடைய பேர் சின்னராசா. இல்ல ஓ உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? நான் தங்களுக்காக பிறந்தவள். என்னை யாரும் எந்த பெயர் சொல்லியும் கூப்பிட்டதில்லை, கூப்பிடவும் கூடாது. சரி, உன் பேர் குரங்கு. குரங்குன்னு சொல்லி உன்னை எல்லாரையும் கூப்பிட சொல்லட்டுமா? மிகவும் சந்தோஷம் சின்னராசா. இது பார், உனக்கு சாப்பிட பிடிக்குமா? ஓ பிடிக்கும் சின்னராசா. எனக்கு இந்த முட்டை வடை, கோழி குருமா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். எனக்கும் முட்டை வடை, கோழி குருமா பிடித்தாக வேண்டும் சின்னராசா. இந்த சாப்பாடு விட்டுருவோம். இந்த தங்கம் வயரம் முத்து இதுல உனக்கு எது பிடிக்கும்? நான் தங்களுக்காக பிறந்தவள். தங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம். இந்த பார், எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியணும். உனக்கு என்ன பிடிக்கும்? தங்களுக்கு பிடித்ததெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அப்போ நான் எது சொன்னாலும் செய்வியா? ஓ சந்தோஷமாக. நான் தங்களுக்காக அது அது மாத்திரம் சொல்லாத சொல்லாத. இனி சொல்ல மாட்டேன். என்ன செய்ய வேண்டும்? நாய் மாதிரி கொலை, ஒத்த கால குதி, அப்படியே போ. ஆஹா, புருஷன் சொல் தட்டாத புண்ணியவதி. மை டியர் மார்த்தாண்டா, நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு கேக்குது. இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பதிபக்தி, என்ன பதிபக்தி. அப்பா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. எதை கேட்டாலும் தங்களுக்கு பிடிச்சது தங்களுக்கு பிடிச்சதுன்னு ஜால்ரா போடுறா. கட்டிக்கிறவனுக்கு குல்லா போடுற சம்சாரம் தான் கூடாது. ஜால்ரா போடுற சம்சாரம் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். அதுலயும் இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். பொண்ணு பேச்சை விட்டு, அது பரம்பரை முடிச்சு. கல்யாணம் ஏன் வேண்டாங்கிற? அப்பா நான் இன்னும் கல்யாணம் படிக்கிற அளவுக்கு வளரல. அம்மா சொல்ல. மை டியர் மார்த்தாண்டா, உன் ரூம்ல நீ கண்ணாடியே பாக்குறது இல்லையா? உடம்பு வளர்ந்தா போதுமா? அறிவு வளர வேண்டாம்? அறிவு வளர்றதுக்கு எனக்கு என்ன நீங்க பண்ணீங்க? நான் சரியா படிக்கலைனாலும் நீ படிக்கிறதுக்காக ஒரு குருகுலத்தையே விலைக்கு வாங்கி கொடுத்தானே. அப்பா அறிவு வளரணும்னா ஒரு 6 மாசம் வெளி உலகத்தை சுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை பத்தி பேசுங்க, நான் கேட்கறேன். 6 மாசமா? மை டியர் மார்த்தாண்டா, புத்திர சோகத்துல நாங்க 2 பேரும் செத்து போகணும்னு முடிவுக்கு வந்துட்டியா? வேண்டாம்ப்பா. அப்பா நான் ஊர் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேனே. முடியாது முடியாது. சரி நீங்களா என்ன அனுப்பலன்னா உங்ககிட்ட சொல்லாமங்களாம் நானே ஓடி போயிடுறேன். அப்படியா? அப்பா திவான் மகாராசா, சின்ன ராசாவை இந்த அறையிலேயே பூட்டி வை. உத்தரவு. மார்த்தாண்டா. அம்மா, பிறந்ததுல இருந்து உனக்கு குறையே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உன் காலு தரையில படாம வளர்த்துட்டோம். உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாதுங்கிறதுக்காக அடக்கமான பொண்ணா பார்த்துட்டோம். இதெல்லாம் உனக்கு துரோகமா தெரியுதாடா கண்ணா? அதனாலதான் எங்களை விட்டு பிரிஞ்சு போக துணிஞ்சிட்டியா? அம்மா, உங்களை விட்டு ஓடி போகணும்னு நான் நினைக்கல. என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தேடி பார்க்கலாம் தான் நினைச்சேன். ஏமா இத்தனை வருஷமா அப்பா உன்னோட சந்தோஷமா இருக்காருன்னா நீ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்ட. அதே மாதிரி என் மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பொண்ணு பார்க்க கூடாதா என்ன? அடக்கமான பொண்ணு அடக்கமான பொண்ணுன்னு சொல்லி பிடிச்சி வச்ச களிமண்ணை எப்படிமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னதான் உலகம் தெரியாம வளர்த்துட்டீங்க, வரவளாவது நாளும் தெரிஞ்சவளா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்னமா தப்பு? பெத்தவங்க சொல்றதுக்காக கட்டிக்கிட்டு காலம்பூரம் கஷ்டப்படுறத விட உன் மனசுக்கு பிடிச்சவளை கட்டிக்கிட்டு நீ ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்தீனா அதுவே எங்களுக்கு போதும்பா. நான் 10 மாசம் சுமந்தேங்கிறதுக்காக உன்ன கஷ்டத்தை சுமக்க சொல்லல. நீ போ. போயிட்டு வாப்பா. வீட்டுக்குள்ள கட்டுப்பட்ட பச்சை கிளி கூட்ட விட்டு ஓடுது போய் இஷ்டப்படி. வீட்டுக்குள்ள கட்டுப்பட்ட பச்சை கிளி கூட்ட விட்டு ஓடுது போய் இஷ்டப்படி. வட்டம் இப்போ வட்டம் இல்லை, சட்டம் ஏதும் பக்கம் இல்லை, பட்டம் பெற தேவையில்லை. கஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை, கெட்டிக்கார சுட்டிக்குள்ள கொட்டம் அடிபட்டணத்திலே. My dear Marthandan, pattanam poranda. My dear Marthandan, pattanam poranda. Vittukulla kattupatta pachai kili, kootta vittu odudhi poi ishtapadi. Vittukulla kattupatta pachai kili, kootta vittu odudhi poi ishtapadi. Tangamani kattilile tatti tatti vandha pulla nenjukulla vanjana ille. Bandam undu sondam ille maayam illa mandiram ille. My dear Marthandan, pattanam poranda. 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 நாள் நீ விடுமுறை குடும்பம் தெரிஞ்சிருந்தா அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்கலாமே. அழுகுறானுங்க. காசு கொடுத்தா பட்டணத்துல எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கிடைக்கும். எங்க போகணும்னு சொல்லு சார். டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுட்டு போ. நல்ல வசதியான இடத்துக்கு போப்பா. வேண்டாங்க, எங்க ஏழைங்க அதிகமா இருக்காங்களோ அங்க போங்க. ஏன் ஏழைங்க மொத்தத்துல இறைவனை தேட போறியா? டேய், அப்படி எல்லாம் சொல்லாதடா. ஏழைங்க இருக்கிற இடத்துல தான் நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க. அங்க ஒரு நல்ல இதயத்தை தேட போறேன். இதயத்தை தேட போறியா? அப்ப நம்ம ஊர் சுத்தி பார்க்க வந்தது நம்ம ஊர் சுத்தி பார்க்க வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பட்டணம் போராண்டா, மை டியர் மார்த்தாண்டா. 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 பட்டணம் போராண்டா. அருமையான இடம். வீட்டுக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா. ஒரு கட்டு சேர்த்து கொடு. ஒரு கட்டுன்னா எவ்வளவுப்பா? 1000 ரூபா. என்னது இது? 37 பக்கத்துல 2 சைபர் போட்டிருக்கு. 3700 ரூபா. இது கூட தெரியல உனக்கு? டேய், 4 கட்டா சேர்த்து கொடுத்துடுறா. அப்புறம் இந்த பொட்டியெல்லாம் இங்கே இருக்கட்டும். வீடு போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். வா போலாம். சரி, வணக்கம். வணக்கங்க. ஏப்பா அடுத்தவங்க பொருளுக்கு ஏப்பா இப்படி ஆசைப்படுறீங்க? 37 ரூபாய்க்கு 3700 ரூபா வாங்கினீங்க. அது ஆசை இல்லையா? இதுதான் ஆசையா? போயா வேலையை பார்த்துட்டு. அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல. இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல. இந்தா டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளே நீதான்ப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், நாம எல்லாரும் கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி, ஊருக்கு புதுசா கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க ஐடியா மணி ஐடியா. நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணிகிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியாவை பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? அதான் ரொம்ப குழப்பறான். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார், மணி நடமாடும் சலவை நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க. அந்த அழகு மூட்டை போடுங்க. ஐடியா மணினே, இப்போ எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு? வீடு கட்டனே அதுக்கு. டேய், ஒரு கட்டு கொடு. யோ, வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா குடுக்குறது இல்லையா? யோ, வீடு கட்ட இல்லையா? கட்டணும் 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள். போத போனி. ஆமா, ஊர்ல என்ன வேலை செய்றீங்க? அது வந்துங்க நாங்க விவசாயம், வேற ஒண்ணு இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? அதுங்க எத்தனை ஏக்கர்? 50000 சொல்லாமா? அப்ப 10000 சொல்லு. 10000 ஏக்கர் அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் போரி பறக்குதுப்பா. 10000 ஏக்கர் நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படி தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. ஏய், என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா. போங்கடா பரதேசி நாய்ங்களா. வாங்க ஏழைகளா. அண்ணே, இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? என்ன இது போக மாட்டேங்குது? என்ன அந்த ஆள் தாவாங்கூட்டில ஒரு வண்டு உட்காந்துருக்கு. அது தாடிங்க. இது தாடியா? ஏயா, அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. அதுல என்ன அவனுக்கு பிச்சைக்காரத்தானா? மார்த்தாண்டா, எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா தாடித்தா வண்டான. வாங்க ஏழைகளா, வாங்க என் வசந்த மாளிகை பாருங்க. ஏழைகளா பாருங்க. ஆஹா, அருமையான இடம். இடம் குடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்காண்டா. அது வந்து நீ பாரு. சுமாரா எடுப்பு. நீ பேசாமரா. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா, அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரியா நேரத்தை மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா, வேற வீட்டுக்கு போலாமா? ஓ, தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, ஏழ பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தனே. யோ, அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரர்ட்ட தான் கொடுப்பேன். யோ, நான் தான்ப்பா வீட்டுக்காரன். யோ, ஓ வீட்டுக்கா கமிஷனா? ஆமாப்பா, இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். கொடுப்பா. டேய், குடுறா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்குது. மணினே, எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த இடத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் 2 பேர் நெருங்கி பழகிட்டீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இந்த பார், ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டாத்துக்கு துணிதாக்கு போயிருவேன். மட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன், நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். மட்டுமா ஏழைங்களே? பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்க வர்றேன். டேய் செங்கோடா, விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா அது எங்களோடதுடா. கரெக்ட்டுடா. நல்ல தொப்பி இருக்கு, வாங்கிக்கிறியா? வேலுக்கு நல்ல சுகமா இருக்கும். ஏண்டா எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா? இந்த பார், அதெல்லாம் கொண்டாந்து நீங்க வச்சிரு. நல்லா இல்ல. மாத்தாண்டா அங்க பாரு. மாத்தாண்டா அவங்கள. ஏய் திருடா, நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கோமே, அவங்களும் போட்டு அனுபவிக்கிட்டோம். பாவம், அவங்க முகத்துல பாரு சந்தோஷத்தை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலாக சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க? கையில துட்டு போறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய? மூடா வாய, விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டை இடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏண்டா என் வாயை பிடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேற கைதெல்லாம் அதுகளே விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த 2மே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்கடா. ஐடியா பண்ணினே? ஓ, வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களால எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் புரிய வர மாட்டான். வீடாது என்ன கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இப்படி. அப்புறம் எங்க போறப்படாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய், அப்புறம் தம்பி எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல, அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிண்டல் தானே. நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் ஆளுக்கு தான் சொல்லிட்டு சொன்ன, நாய அடிச்சு தவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்பா. ஐயோ ஐடியா பண்ணினே, உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா வேற பொழப்பில்லை உனக்கு. என்ன தலிச்சுக்கிறேன், என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே ரெண்டு பேரு. டேய் இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணு இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். சும்மா இருடா அண்ணா, போயிட்டு வரேனே. இருங்க இருங்க அண்ணா, என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான், பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிறேன். மறுவாழ்வை பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க இருக்கிற பொண்ணுங்களே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு. கட்டின புருஷன் முதலேற உடனே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சினிமாவை கூட்டிட்டு போறதில்ல, புடவை வாங்கி கொடுக்கறது இல்ல. எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா? பாவம் கஷ்டம் தாங்காம கல்யாணம் ஆன 3ஆம் நாள் புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு. இப்ப சொல்லுங்க சார், இந்த பொண்ணு பண்ணது தப்பா? நாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பிறந்தோம், ஒரே மாதிரி தான் வளர்ந்தோம், ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்குவோம், அந்த ஆளோட படுத்து தூங்குவோம். மார்த்தாண்டா, இந்த மணி ஏன் நம்மள இங்க அனுப்பிச்சாரு? ஏதோ அழகு போட்டியா, ஒண்ணுங்களை போய் பாப்போமே. ஏய் ஒண்ணு மேல இல்லடா. பாத்து கரெக்ட். கண்ணுக்குள் வந்தாயோ மனதுக்குள் நெஞ்சுக்குள் நின்றாயோ, உடலுக்குள் ஒட்டிக்குள் என்றேனோ, உடலுக்குள் முத்துக்கள் தந்தேனோ. என் போலே பெண் தேடி நின்றாய் நீண்ட பொழுதாய், நீ தந்த எண்ணங்கள் நெஞ்சில் ஆழம் விழுந்தாய். கல்யாண மாலை கையோடு கொண்டு வந்தாய் வாசல் திறக்கும். இளவட்டம் கைகட்டும் டுங்கும், திசையட்டும் கேட்கட்டும் டுங்கும், ஒரு சொந்தம் புது பந்தம் மலரட்டும் டும், ஒரு சொர்க்கம் அதில் இன்பம் தொடரட்டும் டும். பூப்போல் பூப்போல் பூப்பா, பார்த்தால் போதும் பாப்பா. பூப்போல் பூப்போல் பூப்பா, பார்த்தால் போதும் பாப்பா. இளவட்டம் கைதட்டும் டுங்கும், திசையட்டும் கேட்கட்டும் டுங்கும். சுட்டாலும் பெண்ணின் நாடம் விடுமா? ஒன்றான போது இரண்டாவது இன்பம் நூறு யுகம்தான். இளவட்டம் கைதட்டும் டுங்கும், இசையட்டும் கேட்கட்டும் டுங்கும், ஒரு சொந்தம் புது பந்தம் மலரட்டும், ஒரு சொர்க்கம் அதில் இன்பம் தொடரட்டும். இளவட்டம் கைதட்டும் டுங்கும், திசையட்டும் கேட்கட்டும் டுங்கும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வெறும் கொண்டாட்டத்தோட முடிஞ்சு போகாம திசை தெரியாம திண்டாடுற பல அநாத குழந்தைகளுக்கு உதவுறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கு. மனுஷனா பிறந்த நாம ஏதாவது நல்ல காரியம் செய்யணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் எங்க அநாத இல்லம். எல்லாரும் அநாத குழந்தைகளை தத்தெடுத்துக்க முடியாது, ஆனா உதவி பண்ண முடியும். எங்க கஸ்தூரிபாய் அநாத இல்லத்தை சேர்ந்தவங்க இப்ப உங்ககிட்ட உண்டியல் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப இருக்கிறத உண்டியல்ல போடுங்க. அதிகமா கொடுக்க நினைச்சா எங்க அநாத இல்லத்தை காண்டாக்ட் பண்ணுங்க. Thank you. சிறந்த முறையில சமூக சேவை செஞ்ச எங்க அநாத இல்லத்து செக்ரட்டரி மிஸ் ராணிக்கு இந்த கோப்பையை பரிசளிக்கிறேன். டேய் செங்கோடா, இனிமே பணத்தை வேஸ்ட் பண்றதை விட தர்மத்துக்கு அதிகமா கொடுக்கணும். ராணி சொல்லிடுச்சுல? என்னது ராணி சொல்லிடுச்சா? பொண்ணு புடிச்சு போச்சா? கண்டேன் ராணி. 10 கட்டு போடு. வர வர பீடி கட்டோட மோசமா போச்சு நிலைமை. இத பாரு, இத பார்த்ததுனால நம்மளுக்கு 10,000 ரூபாய் தண்டம். கசவா வீட்டுக்கு போலாம். ஏய் இருடா, ராணியை பார்த்துட்டு போலாம். பார்க்கலாம், ஆனா கட்டு கிட்டுன்னு கேட்க கூடாது. என்ன? ஏய் அது ஏன் பணம்? ஏய் இரு இரு, ராணி வரு, ராணி வரு. இப்படி 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 நில்லு. ரொம்படா ரொம்ப பிரமாதமா இருக்க. எல்லாரும் ஒரே பாக்குறாங்கய்யா. ஒருவர் நிக்கு அப்பா சூப்பர் வீடியோ கேமரால அப்படியே படம் எடுத்துக்க. போனே போய் போட்டு பாத்துக்கலாம்ல. அப்பப்போ थैंक यू பங்கஜ். அம்மா இன்னைக்கு உண்டியல்ல 10,000 ரூபாய் இருந்துச்சு. அது நீ போட்டதானே? ஐயா 10,000 நான் தான். இந்த கும்பல என்ன விட்டா வேற யாரும் போட போறான். மோரோவர் எனக்கு அநாத குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் them. டக்குன்னு ஒன்னு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இவன் தான் உனக்கு வில்லன். சுண்டக்கா வாடா. சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்ளோ சம்பாரிச்சா? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அது விட்டுட்டு என்னடா கேள்வி கேள்வி என்னது? எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது. நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6:3 சைஸ்ல. 6:3 ஆரம்பத்துல அவசகுமா இருக்க. செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6:3 சைஸ்ல குடி வெட்டுவாங்க. டேய் நான் சம்பாரிக்கிறது பிடிக்கலனா விட்டுருங்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா மீன் முள்ளு தலையா. கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்தற கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உங்களுக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியே வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? போடுதானா வாங்க ஏளைகளா மணினே நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சுடா. முதல்ல வேலைய போடா. அண்ணா அண்ணா அந்த பொண்ணு கூட பழகணும். அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலைய செய்ய சொல்றா. ஐடியா சேலாக போகுது. ஐடியாவை கட் பண்ணு. டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடடா குடடா ஐடியாவை பிஸ்கோந்து. நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ ஐடியா காம்ப்ளெக்ஸ் ஐடியா குடோன் லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி அண்ணே என்னங்கண்ணே அட வேணாம்ப்பா. நீ வேற என்ன ஐடியா அண்ணே அட வேணாம்ப்பா. அண்ணே ஐடியா வேற ஐடியா அண்ணே எங்கடா போவே? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும். அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோட இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி. ரோட்டு மேல இருந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்றான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது இவரு வேலையில சேரறதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்ட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு அவன் கையில வாங்கடா. அண்ணே சொல்லி வை. சொல்லி வை. அமை அமை அண்ணே ஐடியா சொல்லு. நீ சொல்லு. எந்த வேலைன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடலாம். பாரு அங்கேயே அறுத்துறேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. ஐயா அவளை தப்பா நினைச்சுக்காதீங்க. பழக்க தோஷம். டேய் ஏந்திரா என்னப்பா தொப்பகட்டின கால்ல வந்துட்டீங்க? ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வாங்க வர்ற முதலாளி வேலை வாங்க வந்திருக்க முதலாளி. அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாலேயே முதலாளிங்கிறீங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க. இப்ப போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க. அதுக்குள்ள ஹோட்டலை விரிவுபடுத்திடுவேன். அப்ப வேலை போட்டு தரேன். போங்க. சரி வா மார்த்தாண்டா போலாம். இப்படி வருஷ கணக்கா எப்படிங்க காத்துட்டு இருக்கிறது? இப்பவே அரைப்பட்டி கால் பட்டி சார். உங்களை பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி தெரியலையே. ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்க தான் காரணம் மாதிரி தெரியுது. வீட்டுல அப்பா பட்னி அம்மா பட்னி. முதலாளி எங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது. இது முதலாளி அம்மா தானே? முதலாளி இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத நெளிவு சுடுவே கிடையாது. ஒரு பக்கம் ஆக்கண சாப்பாடு அப்படியே கிடக்கும். இன்னொரு பக்கம் கல்லாப்பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும். ஆமா சாம்பார் குறைய குறைய ரசம் சாம்பாராகும். ரசம் குறைய குறைய சுடுதண்ணி ரசமாகும். சட்னி குறைய குறைய புண்ணாக்கு தேங்காவை மாறும். எதே சாம்பார் சட்னியா? இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹாட் டாக் ஹாம்பர்கர் சாண்ட்விச் பீஸாஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின்னு அசிங்கமா. முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா. ஐயோ எங்களுக்கு சம்பளம் வேண்டாம். வேலை கிடைச்சா போதும். பெரிய இம்சியா இருப்ப போல இருக்க. யாருப்பாங்க? முதல்ல இவங்க 2 பேரும் கழுத்து பிடிச்ச வெளியே தள்ளு. நீ எந்திரிச்சு உள்ள போமா. அதையா உள்ள போ சொல்ற? சாப்பாடு நல்லா இல்ல தொட்டுல என்ன தொட்டுக்குங்களே? நாங்க வெஜிடேரியன் இல்லையா? நோ வெஜிடேரியன். வேற டிஃபன் எதுவும் இல்லைங்க. நீ யாரா? புதுசா சேர்ந்திருக்கேன். டிஃபன் எதுவும் இல்லைங்க. முதலாளி என்னமோ இருக்குன்னு சொல்றாரு. நீ யாரா இல்லன்னு சொல்றதுக்கு? பிளாடி இனிமே இந்த பக்கம் வந்த கையை உடைச்சுவேன். வரமாட்டல்ல? தம்பி, உனக்கு எந்த முட்டாப்ப இங்க வேலை இல்லைன்னு சொன்னது நீங்கதான். உனக்கு இங்க வேலை உண்டு. நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம். ரொம்ப நன்றி. மாத்தாண்டா வேலை கிடைச்சிருச்சு. ஹோட்டல்ல கலாட்டா பண்ணது இல்லாம ரோட்லயே வந்து கலாட்டா பண்றியா? சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். என்னையும் மன்னிச்சிருங்க சார், நானும் தெரியாம பண்ணிட்டேன். ஏன்பா எதுக்கு இதெல்லாம்? அந்த அரண்மனையில கையை தட்டினா கையமைக்கோட 4 பேரு, காலமைக்கோட 4 பேர் இருக்காங்க. இங்க வந்து கண்டவன் காலெல்லாம் விழுந்துட்டு இது உன் கௌரவத்துக்கு தேவைதானா? ராணி எனக்கு தேவை. ஹலோ மேடம், வாங்க வாங்க. ஹாய் மார்த்தண்டன். ஆஹா, ஏய் யார் மன்னி? புதுசா? புதுசோ பழசோ, அயோக்கியத்தனமான முகம், திருட்டு மொழி, இப்படி யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு முதலாளி அம்மா சொல்லியிருக்காங்க. யூ பிளடி ஃப்ரீக் மேன். நான் யார் தெரியுமில்ல? பங்கஜ். தொலைச்சிருவேன். ஏன்பா இவ்வளவு நடந்த பிறகு நமக்கு தேவைதானா? பாப்பாலாம் ராணி இப்போதான் என்ன தொட்டு பேசியிருக்கா. நாளை காலையில அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிற தூது அனுப்பிச்சிரு. வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஒண்ணு இல்ல, குப்பை ஏதாவது இருக்கா? இல்ல. குப்பை ஏதாவது போட்ட உடனே என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கிளீன் பண்றேன். உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, சாப்பாடு எல்லாம் போடுறாரு. என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியாது, அதனால உங்களுக்கு இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அத குடு. என்னாச்சு? சுத்திட்டானா? இல்ல, வீச்சிட்டு இருக்கியா? சந்தோஷத்துல கையெல்லாம் உதறுதுங்க, நீங்களே குத்திங்க. உங்க நெஞ்சில அந்த ரோஜா பூ பார்த்த உடனே காந்தி ஞாபகம் வருதுங்க. ரோஜா பூ வச்சுக்கிறது காந்தி இல்ல, நேரு. ஹாய் ஹாய். வேலைக்கார கொடுத்த பூவெல்லாம் வச்சு பங்கஜ், என்ன இது? ஏன் இப்படி பண்ண? ஐம் சாரி, டென்ஷன். அனாதை இல்லத்துக்கு பில்டிங் கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணிருந்தோம்ல, அதுக்கு யாரா ஷூரிட்டி கொடுக்கறதா இருந்தா லோன் தரதா ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? நான் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கவே இல்ல. அம்மா, அதுக்கு ஷூரிட்டி யார் கொடுப்பாங்க? ஒய் 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 ஒய், நான் இல்ல. உனக்காக, நீ கட்ட போற கட்டடத்துக்காக நான் பங்கஜ் அப்படிங்கிற செங்கலா கூட மாற தயாரா இருக்கேன். என்ன குப்பை இல்லைன்னு சொன்னீங்க, குப்பை வந்துருச்சு. வரேன். உன்னோட காலுக்கு மத்தவங்க பூ போட்ட காலம் போய் இப்ப நீ குப்பை தொட்டியில விழுந்த பூவை பொறுக்கிட்டு இருக்க. இது உனக்கு தேவைதானா? நாளை காலையில் இதே மாதிரி நிறைய பூ எடுத்துட்டு வந்துரு, இதை குப்பையில கொட்டிடு. என்னவா போ, உன்னை திருத்தவே முடியாது. எப்படியோ மச்சான், பழைய துருப்புரிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு தக்கரை ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு, வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு, வாயில பில்டர் வச்சுக்கிட்டு, வாயால வாயில செய்யறதாண்டா பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோ சொல்ல வந்தேன். யார் பண்ண புண்ணியத்திலையும் நான் நல்லா இல்லடா, நான் செஞ்ச புண்ணியத்துலதான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை, பிரெயின். ஏன் மச்சான் எங்கிட்டே பீலா வர்றியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அடிஞ்ச கஸ்மாரத்துக்கு போறந்த கஸ்மாலம். டேய், உள்ளே சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? சொல்லு சொல்லு, மீன் மூணு கரையா சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா ரெண்டு தம்பு தம்மு தெரியுற. அந்த ஏழைங்களை பத்தி ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா, ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு? ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்களா, பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன் போட்டுருவேன். மச்சான் மொத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்றேன்? புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லமா, ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லமா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே. அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நேரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லைன்னா ஏழைங்க. ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிடணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? எக்ஸிபிஷனா இன்னும் 2 பேக்கெட் கொடுங்க. ஜிஜோ, இதெல்லாம் எடுக்க கூடாதுங்க. Thank you. Insult. Take it, பங்கஜ். புடிங்க. அழகா அழகா காலக்க பூவுல மச்சிலிக்கு பூவுல பிப்பிடி பிப்பிடி போ. கிராமத்துல கத்துக்கிட்டங்க. என்ன பங்கஜ் என்னாச்சு? கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கண்ட இடத்துல கண்ட ஒரு ஆடுற நீ. கம் ஆன் பங்கஜ் ப்ளீஸ் போடு. என்ன இதுக்கெல்லாம் போய் கோவிச்சுக்கற? நீ ஆட வேண்டியதானே. ஆட தெரிஞ்சு ஆடிட்டல. அத நல்லா குளுக்குறீங்களே அது ஆட்டம் தானே. Come on. Follow me, oh me, follow me. Oh, shooting very easy, huh? Hands up! Hands up! I'm going to shoot you! I'm going to shoot you! Pankaj! This side. Hello. Nanga. Adha konjam kudungala. Idu enna theriyumla? Gun. Summa paathirtara kudunga. Country brute shoot panna porana. Ayyo. Ayyo. அது எங்க குடும்பமே வேட்டக்கார குடும்பங்க. எங்க அப்பா புலியெல்லாம் சுட்டுருக்காரு, குரங்கெல்லாம் சுட்டுருக்காரா, இதே மாதிரி ஒண்ணு சுட்டுருக்காரு. ரொம்ப பேசுறா, டென்ஷன் பண்றான். Come on, let's go. Very good. இந்த கூட்டத்துல இவரோட சண்டை போடுறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா? யாரு வரீங்க? எங்க யாரு? இங்க 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 இங்க. ஐயோ என்னங்க நீங்க அதெல்லாம் வேண்டாங்க. பெரிய வேட்டக்காரன் பரபரன்னு சொன்னல, இவனை ஜெயிச்சு காட்டு. உன்னை மாவு இருணும். பங்கஜ் டோன்ட் பி எ ரியல் சாடிஸ்ட். மார்த்தாண்டன் நீங்க போங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க சொல்லிட்டீங்களே. என்ன ராசா ஐயா என்ன தெரியலீங்களா? சின்ன ராசா நான் தான் மாடசாமி. ஏன் உங்களோட போட்டோ எடுத்துக்கிறட்டுங்களா? மனுஷன் கத்தப்பட. ஏ பேமானி போட்டோடா. மனுஷன் எப்படியா பார்வையிலேயே அந்த பைல்வானை கீழே விழ வச்சுட்டீங்க? பார்வையில பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சு விழுந்திருக்க. இது என்னங்க சுண்டக்கா? ஏன் இப்ப உங்க பார்வையில நானும் சுவை என்னது ஒரு புலம்பல்ஸ் மகாராசான்னு நினைப்பு. என்ன பங்கஜ் சொல்லாமலே வந்துட்டீங்க? அந்த பைல்வான் தோத்தது பிடிக்கலையா? யார் தோத்தா எனக்கு என்ன? நான் தோக்காம இருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. பங்கஜ் பங்கஜ் ஏன் இப்படி வேகமா ஓட்டுறீங்க? இவ்வளவு நாளா நான் ஸ்லோ 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 ஸ்லோவா இருந்தேன் சார். பார்த்து ஓட்டுங்க, முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வரவன் தண்ணி போட்டுட்டு வருவான், காலை ரொம்ப கெட்டு போச்சுங்க. ஹலோ சார், என்ன இது பீர்க்கே எப்படியா சுத்தம்? ஏமார்த்தண்ணன் நீங்க குடிப்பீங்களா? இது என்னங்க குவாட்டரு? நான் புள்ளையே அடிப்பேனே. ஐயா சும்மா அந்த பழக்கெல்லாம் எனக்கு கிடையாது. இனிமே இந்த வண்டி ஓடாது, தூக்கிட்டு போலாமா? ப்ளீஸ். ஐயா பாத்து பாத்து. இப்படி 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 விஜயா இங்க 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 அப்படியே உட்காருங்க. தேங்க்ஸ். குட்டி வரியா? என்னம்மா இதுவே கோச்சிக்கிறியா? அனாவசியமா ஆம்பளைங்க கிட்ட பேசுறது நீயும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் வேலையை முடிச்சு அனுப்பிச்சிடுறேன், பொறுத்துக்கோமா? உனக்கு ஒன்னும் எடுத்துக்கோ. இதுல கூட தப்பே இல்லடா. வாங்க போலாம். எப்படி ஏன் இவரை விட்டுட்டு எப்படி? ஐயா 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 எல்லாம் அவுட். அவர் எதுக்கு? அவரை விட்டுட்டு வாங்க. இனிமே அவர் என் முகத்துல முடிக்க கூடாது. ஐயோ இவர் இந்த நிலைமையில விட்டுட்டு போறது மனிதாபிமானமே இல்லைங்க. உங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, நான் அவரை இறக்கி விட்டுறேன். உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை விட்டுறேனே. ஐயோ பாருங்க ஆட்டத்தை. என்ன ரத்னசாமி, ஆறு இல்லாம உன்னுடைய காத்து இந்த பக்கம் அடிக்காதே. அது வந்து பாருங்க ஏங்க, பையனுக்கு இப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாது. சிங்கப்பூர்ல நல்ல மருந்தா வரவழிச்சிருப்பேன்ல. அப்படி என்ன வியாதி? காக்கா வலிப்பு. எப்படி இழுக்குது பாருங்க. நீ ஒண்ணு காக்கா வலிப்பு இல்லையா, இது டென்ஷன் டான்ஸ். டான்ஸா ஆடட்டுமே, இந்த வயசுல ஆடாம அப்புறம் எந்த வயசுல ஆட போறாரு? ஆனா ஒண்ணுங்க, நீங்க இதோட விட்டுறப்படாது. பையனுக்கு பாண்டி பரமபத சோபான படம், ஐயா தாயக்கட்டை, அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுங்க. பையன் நல்லா முன்னுக்கு வருவான். ஏங்க பையன் ஆடுறதுல எனக்கே எவ்வளவு பாதிப்பு இருக்க, பப்ளிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் யோசிப்பா? கரெக்ட். குடும்பத்துக்கே இந்த இழுப்பு உண்டா? ரத்னசாமி வந்த விஷயத்தை நடக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க. அப்ப எந்திரிச்சு போ. ஐயா ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அப்படி சொன்னேன். அப்ப பேச ஆரம்பி. அர்ஜென்ட்டா எனக்கு ₹1,00,000 தேவைப்படுது, தயவு பண்ணி இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ரத்னசாமி நீ பணத்தை கேட்கும் போதெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கணக்கே கேட்கல. ஹோட்டல்ல பார்ட்னர்ஸ்னு சொன்னேன், ஆனா 10 பைசா கூட கண்ணுல காமிக்கவே இல்லை. அப்படி இருந்து நான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்? ஏன்னா என் பையன் பொண்ணு மேல ஆசை வச்சுட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஆனா நீ மட்டும் கல்யாண தேதியை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. நான் என்னங்க பண்றது? என் பொண்ணு இருக்குத, இந்த ஏழைங்க இல்ல அல்ப தரித்திர பசங்க, அதுங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்த அப்புறம் தான் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு திட்டவட்டமா சொல்லிடுச்சுங்க. இத பாரு ரத்னசாமி, கல்யாண தேதியோட வா, அப்பதான் காசு கொடுப்பேன். இத நீ முடிவு பண்ணாலும் சரி, உன்னுடைய பொண்ணு முடிவு பண்ணாலும் சரி. ஏங்க கைமாத்துக்கும் மாலமாத்துக்கும் ஏன் இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்குறீங்க? மாமா பாருங்க, பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நீங்க மனசை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு உதவி பண்ண கூடாதா? பீதிய காட்டாதீங்க, தேதியோட வர. மார்த்தாண்டன், எங்க அனாத குழந்தைகளுக்கு நீங்க கண்டானம் பண்ணீங்களாமே? ஆமா. கிரேட் மார்த்தாண்டன், ஜஸ்ட் கிரேட். அதுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள போற கண்ணு கண்ணு இல்லாதவங்களுக்கு உதவுறது நல்லதுதானுங்களே. என் மனசுல நாளுக்கு நாள் நீங்க உயர்ந்துட்டே இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாக்கு வெத்தர பொட்டம் பத்தர பருசம் கொட்டதாலே அத்தாடி ரசாத்தி அடிச்சாடு சுதேத்தி குடிச்ச பொறுக்கம்பு அது புளியம் பூங்கம்பு குடிச்சா ஒரு கொம்பு அது புளியம் பூங்கம்பு. பாக்கு வெத்தர பொட்டம் பத்தல பொண்ணு பத்தலாறு வாக்கு வெத்தல மொட்டும் பத்தல வருசம் ஒட்டலாறு சேரி சொன்னாலே பித்தராடி சத்தமாத்தி மோகம் தாங்காம தேகம் தூங்காம மொட்டமாடி கெட்டு போச்சு சூடும் உண்டாச்சி மூடும் வந்தாச்சி ஜோடி நான் சேரத்தா சூடும் உண்டாச்சி மூடும் வந்தாச்சி ஜோடி நான் சேரத்தா காதல் சங்கது ஊரும் சுந்தரி மாலை சூட வேளை கூட மக்கு வெத்தல பொட்டும் பத்தல பொண்ணு பத்தலாறு மக்கு வெத்தல பொட்டும் பத்தல வருஷம் ஒட்டலாறு அத்தாடி சாத்தி அடித்தாளு சூடேத்தி குடிச்ச ஒரு கம்பு அது புள்ளியம் பொங்கம்பு குடிச்சா ஒரு கொம்பு அது புள்ளியம் பூங்கொம்பு மக்கு வெத்தல பொட்டும் பத்தல பொண்ணு பத்ததாறு வாக்கு வெத்தல பொட்டும் பத்தல பருசம் கொட்டதாறு நம்மாடு போல ஏது மாமன் தானாக பாவம் தானாக வாசல் தேடி வந்த மாடு ஆள பார்த்தாச்சு மாலை போட்டாச்சு ஜோடி சேர்ந்தாச்சம்மா ஆள பார்த்தாச்சு மாலை போட்டாச்சு ஜோடி சேர்ந்தாச்சம்மா பாவை காச்சுடா பாய போடுடா பாசம் வீசும் ரோசா பூவை வாங்கி வந்து தூவு தூவு மக்கு வெத்தலை பொட்டும் பத்தல பொண்ணு பத்தலாரே ஒரு வாக்கு வெத்தல பொட்டும் பத்தல பருசம் பொட்டதாரே அக்காடு சாத்து அடிச்சாளே சூடேத்தி பொட்டிச்ச ஒரு கம்பு அது புள்ளியம் பூங்கம்பு புளிச்சா ஒரு கொம்பு அது புளியம் பூங்கொம்பு மக்கு வெத்தல பொட்டும் பத்தல பொண்ணு பத்ததல ஒரு பாக்கு வெத்தல பொட்டும் பத்தல பருசம் போட்டதால அப்ப மார்த்தாண்டா ஒரு பொண்ணு அதுவும் அழகான பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே லவுட் ஸ்பீக்கர் வச்சு தெரு தெருவா பாடிட வேண்டியதானா வேற என்னென்ன பண்றது ஐடியா சொல்றேன் பணத்தை வெட்டு டேய் கட்டு டேய் என்ன மூஞ்சி டபிள்யூ மாதிரி வச்சு கொடுக்க வேண்டாம் போ அண்ணே வாங்கி வேண்டாம்பா அண்ணே அரே நீ கள்ளங்க படம் எல்லாம் வளர்ந்துருக்க மார்த்தாண்டா ஒரு பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு எப்ப சினிமாவுக்கு போலாம் எப்ப பீச்சுக்கு போலாம் எப்ப ஓடி போயிடலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லவ் இம்ப்ரூவ் பண்ணுப்பா முதல்ல ஒரு பொக்கையை வாங்கிட்டு போய் அவ கையில வை ஐ லவ் யூன்னு வாயில சொல்லு இப்படி எல்லாம் பண்ணணுமா அதான்ப்பா லவ் சரி மார்த்தாண்டா நான் சொல்றேன் கேளு என்னப்பா இது லாடு லபகதாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குஜாலா திரிஞ்சுக்கிட்டு இருக்கற இத பாரு இதெல்லாம் கலட்டி போட்டுட்டு ஒழுங்கா யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு சாயந்தரம் இவர் வீட்டுக்கு வந்துரு ஏன் பொண்ணு ராணிக்கும் இவருக்கும் நிச்சயதார்த்தம் டோன்ட் மிஸ் இட் சின்ன ராசா வகை வகையா என்ன சாப்பிடுவார்னு மற்றவங்க தடுத்துக்கிட்ட காலம் போய் நீங்க தட்டு தூக்கிட்டு இருக்க. எனக்கு இது பிடிக்கல. உன் துக்கத்துக்காக நான் குடிக்க வேண்டியதா இருக்கு. என்னை மன்னிச்சுடு மாத்தாண்டா. அம்மா ட்ரிங்க்ஸ் வேண்டாங்க. ஓ உங்களுக்கு Thank you. Your kind attention please. All of you come closer. Come on, come on, come on Pang. Come on. எல்லாரும் கிட்ட வாங்க. வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் பங்கஜோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு சஸ்பென்ஸ். என்னுடைய மக ராணிக்கும் தொழிலதிபர் உமாபதியுடைய மக பங்க் என்கிற பங்கஜுக்கும் நிச்சயதார்த்தம். இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம்னு நான் முன்னாலேயே சொல்லியிருப்பேன். ஆனா தில் இருந்து இருக்காது. இத பாருமா, இந்த மாதிரி மாப்பிளை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு சம்மதம் தானே? என்னப்பா இது? எங்க வந்து கேக்குறீங்க சம்மதத்தை? யாரு கேட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? என்னம்மா இப்படி சொல்ற? நீங்க பழகிறத பார்த்து நிச்சயதார்த்தத்தை பட்டாருன்னு ஏற்பாடு பண்ணேன். பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, காலமெல்லாம் கட்டணங்களை காப்பாத்துறதுக்கு யோகியதை இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் வேணும். உனக்கு ஒரு நேரங்காலமே கிடையாது. ஒரு நாள் ஒரே ஒரு நைட் என்ன காப்பாற்ற முடியாத பொட்ட பைய எனக்கு மாப்பிள்ள இல்ல. கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறோம். ஒரு கோட பயலுக்கு கழுத்தை நீட்டுறதை விட ஆளு கணத்துல விட்டு செத்து போகலாம். சார் மழையில போறாங்க. என்னங்க என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. யோ இங்க நில்லுங்க. என்னங்க நீங்க செஞ்சது ரொம்ப சரிங்க. என்ன சரி? இல்லைங்க, கல்யாணம் பண்ணிய போறவங்க விருப்பம் தெரியாம இந்த பெத்தவங்க எப்படிதான் ஏதாவது செஞ்சிருவாங்க. புரிஞ்சு தள்ளிங்க பாருங்க. சூப்பருங்க. கொஞ்சம் நில்லுங்க. என்ன இருந்தாலும் பெத்த அப்பா கிட்ட இந்த கூட்டத்துல இப்படி பேசுனது தப்புதாங்க. இது பாருங்க, நான் என்ன பண்ணுங்க எனக்கு தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன், இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்க. அப்ப நீ கேட்கல. இப்ப ஊருக்கு போலாம் மூட்டையை கட்டுன்னு சொல்ற. மூட்டை கட்டுறாங்க. மூட்டை கட்டுறாங்களா? இவங்களை நம்பி நான் கோட்டைக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடத்தாம ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா? நான் இல்ல, என் டெவலப்மெண்ட்ல கண்டு வைக்கிற ஆளே நீதான். மச்சான் அப்படி செய்வேனா? நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். பின்னாண்ட ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க. வா விடக்கூடாது, அவங்களை போய் மடக்கணும். டேய் எதுக்குடா ஸ்டைல் பண்ற? இப்ப நம்ம சோகமா போகணும். தலையை கீரிக்க எங்க மூஞ்சி. மனசு சரியில்லை, அதுதான் ஊருக்கே போலான்னு. மச்சான் எதுக்கு இருக்காரு? மனசை செலவு பண்றது தானே. சொல்லுங்க மச்சான், உலகத்துல அத்திமூத்த மாதிரி எப்பாவது ஒரு தடவை தான் நல்லவங்க போறீங்க. உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தம்பி. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல் இருக்க மாட்டீங்க. குழப்பறதுக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா. குழப்பறதுக்கு வந்திருக்கேன்னு தானே சொல்ற. கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே. அப்ப அந்த பொண்ணு உன்னை வெறுக்கல, விரும்புறா. நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு. விருப்பம் இல்லாதவங்களை எப்படின்னு அடிக்கடி போய் பாக்குறது. ஐயோ, பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே. எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம், போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டவே சைடுல 3 நாள் கூட வச்சுக்கலாம். புரியாதவ உன்ன மாதிரி ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்தா எல்லாம் சரியா போயிடுன்றியா? சவாலுக்கு சவால் சவால் சொல்றா. மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு திரும்ப வேண்டியதுதான். சப்போட்டா தலையா, நீ சும்மா இருக்க மாட்டேன். இந்த பாரு, இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனையவே மடியில் கட்டி வந்திருக்கலாம். ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க? மார்த்தாண்டா, இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப லேட் பண்ணாம தம்பி, நாங்க என்ன தப்பு பண்ணாலும் பண்ணிச்சிருங்க. அதுக்காக வீட்டை விட்டு மட்டும் போகாதீங்க தம்பி. ஐயே, அதுக்கு இல்லனே, மனசு சரியில்லை, அதுதான் ஊருக்கே போலான்னு. மச்சான் எதுக்கு இருக்காரு? மனசை செலவு பண்றது தானே. சொல்லுங்க மச்சான், உலகத்துல அத்திமூத்த மாதிரி எப்பாவது ஒரு தடவை தான் நல்லவங்க போறீங்க. உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தம்பி. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல் இருக்க மாட்டீங்க. குழப்பறதுக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா. குழப்பறதுக்கு வந்திருக்கேன்னு தானே சொல்ற. கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே. அப்ப அந்த பொண்ணு உன்னை வெறுக்கல, விரும்புறா. நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு. விருப்பம் இல்லாதவங்களை எப்படின்னு அடிக்கடி போய் பாக்குறது. ஐயோ, பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே. எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம், போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டவே சைடுல 3 நாள் கூட வச்சுக்கலாம். புரியாதவ உன்ன மாதிரி ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் சரியா போயிடுன்றியா? சவாலுக்கு சவால் சவால் சொல்றா. மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டுட்டு திரும்ப வேண்டியதா? ஏய் சப்போர்ட் தலையா, நீ சும்மா இருக்க மாட்டே. இந்த பாரு, இவனை கூட்டிட்டு வந்தத விட நீ ஒரு பூனையவே மடியில கட்டி வந்திருக்கலாம். ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சிக்காம விளையாடுறீங்க? மார்த்தாண்டா, இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப லேட் பண்ணாம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படினு சொல்லிட்டு ஓடி வந்துரு. பின்னாலே அவ ஓடி வரானா இல்லையான்னு பாரு. டக்குன்னு ஒன்னு சொல்ற மார்த்தாண்டா, இவங்க இருக்காங்களே. தம்பி நான் சொல்ற போ, நீ போடு. சரி, நீங்க சொல்றீங்கங்கிறதுக்காக கடைசியா ஒரு முறை போயிடலாம். மார்த்தாண்டா தம்பி ஐடியாவுக்கு போனா நமக்கு விடாத விடாத அதுக்கு நீ கடிச்சு என்ன டேய் வாயில குத்துறேன். முதலாளி 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 இப்போ முதலாளி தூக்கு தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கைதி மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ முதலாளிங்கிற இந்த பட்டம் போக போகுது. ஏன் முதலாளி இப்படிலாம் சொல்றீங்க? கொடுக்கிறவனே பறிச்சுக்கிட்டா தடுக்கவா முடியும்? இல்ல அப்படியே தடுத்துட்டாலும் தலையெழுத்த மாத்த முடியுமா? தம்பி, இந்த ரத்தனசாமி பர்மா பசார்ல நின்னுகிட்டு 10 பைசாவுக்கு கையேந்திர நிலைமைக்கு வரப்போறோம். இவ்வளவு வசதியா இருக்கிற நீ ஏன் கையேந்திரம்? வசதியா எப்படி வந்துச்சு இந்த வசதி? கேக்குற போதெல்லாம் லட்ச லட்சமா சுவிஸ் பேங்க் மாதிரி கொடுத்தான் அந்த உமாபதி. ஏன் கொடுத்தான்? ஏன் பொண்ணு அவன் பையனை கட்டிக்குவான்னு நம்பி கொடுத்தான். ஆனா இப்ப கல்யாணமும் இல்ல, வருமானமும் நின்று போச்சு. உங்க பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசி அதுக்கு சம்மதிக்க வச்சுட்டா உங்க சின்னெல்லாம் தீந்துரும் இல்லீங்களா? பிரச்சனை தீந்துட்டா நான் பிறவி பையனை அடைஞ்சா மாதிரி. மார்த்தாண்டா, நீ மட்டும் பேசி சரி கட்டிட்டேன்னு வச்சுக்க, என் ஹோட்டல கொஞ்சம் மேனேஜர் ஆக்கிறேன். வீட்டுல தான் இருக்கிறா, ஏதோ உன்னால ஆனத பேசி பாரு. ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. ஏய் உம்பளையா இருந்தா என்ன பிரசவமா இருக்கு? ஒரு டைம் ஆகல. 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம் வெட்ட இங்கயா இங்க இல்ல இங்கயா அங்க இங்கயா. ஏய் அவங்களுக்கு எல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு. சின்ன பசங்களா வாயை தரங்க, பெரியவங்களா கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார் வாழ போற இடம் வலது காலை வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்கிற இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போட்டுருக்க. ஹலோ, எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்கா? சரி சரி, கிராமத்துலையா? நோ நோ, அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்தில் கல்லுடைக்கு ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க, போறியா? யோ போன் என்ன விஷயம்னா எவனோ சினிமா கம்பெனி போன் பண்ணி 150 கோடி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமாண்ணா? நோ டைம். ஏதோ வில்லேஜில் ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்காந்து பேசக்கூடாது, இறங்கி பேசுறான். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளை போகலாதே, அப்புறம் அவஸ்தப்படுவேன். அனுபவம் சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்கள பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ், கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ், அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ், அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு, ஆனா இவர் தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்திட்டு இருப்பேன். மச்சான் அதே மாதிரி ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்குதான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சி, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க. எனக்கு உன்னை பிடிக்கல. பனிச்சார் I love you சார். அடிங்க போ மகனே. புறா டேய், புறா அவள புறா. லவ் பண்ற மூஞ்சியாத புடிங்கடா டேய். என் கையில புடிச்சு புடிங்கடா, விடாதீங்கடா அவள. சார் I think I love her. ஒரு சப்ளையர் ஒரு எம்பிஏ படிச்ச பணக்கார பொண்ணு லவ் பண்றது தப்புன்னு சொல்றதை விட தைரியம் தான் சொல்லணும். அவளை பத்தி வேற என்ன தெரியும் உனக்கு? 10 கிலோ யதார்த்தம், 10 கிலோ வெகுளித்தனம், 25 கிலோ நேர்மை, 30 கிலோ மனிதாபிமானம், ஆக மொத்தம் 75 கிலோ நல்ல கணம், நல்ல குணம். ஆனா லவ் பண்றதுக்கு இது மட்டும் இருந்தா பத்தாது. ஏற்கனவே இந்த ஆம்பளைங்க என்ன 3 வாட்டி ஏமாத்திருக்காங்க. அதனால உன் ஆளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதுக்குள்ள அவசரப்படுறாத. நேத்து நீ ஊருக்கு போலான்னு சொன்னப்போ உனக்கு கூட ரோஷம் வந்துச்சேன்னு நினைச்சேன். திரும்ப நம்ம வேலைக்கு வந்தோம். ஹலோ, ஹாட் பிரெட்ஸ் மார்த்தாண்டன் பேசுறேன். ஹலோ மை டியர் மார்த்தாண்டன், ஐ லவ் யூ. மை டியர் மார்த்தாண்டன், உங்க ஹோட்டலுக்கு எதிர்த்த கடை தான் எங்க கடை. எதிர்த்த கடை அப்பள கடை ஆச்சே. ஆஹா, அதுக்கு பக்கத்துல பியூட்டி பார்லர். நான் உங்களை டெய்லி பாக்குறேன். நீங்க என்ன பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களை பார்க்காத ராத்திரி ஜாஸ்தி ஆயிடுது மேம். உங்க நடைய பார்த்தா என் கால் நடக்கவே மாட்டேங்குது. உங்க உடைய பார்த்தா என் கண்ணு நகரவே மாட்டேங்குது. ஐயோ என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க. யார் நீங்க? நான் வந்து ஹலோ மை டியர் மார்த்தாண்டன், நீங்க அதிகமா பேச வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் சரியா 6 மணிக்கு பீச்ல உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க வரலன்னா அந்த கண்ணுக்கு மாதிரியே எரிச்சா நான் என்ன நானே எரிச்சுக்குவேன். 6 மணி சரியா? ஆம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாது. அவங்களுக்கு காதலும் வேணும், காமமும் வேணும். அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிக்குவாங்க. ஆமா, இந்த ரோமியோ பத்தி என்ன நினைக்கிற? காதலுக்கு ஜூலியட் இருந்தாலும் காமத்துக்கு யாராவது அப்ரோச் பண்ணிருந்தா அவங்களே செட்டப் பண்ணிருப்பான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ரோமியோ வேற, மார்த்தாண்டன் வேற. என்ன வேற வேற? எல்லாம் ஒண்ணுதான். அங்க பாரு, நான் சொல்லல இந்த ஆம்பளைங்க எல்லாம் காந்த மாடுங்க. கொஞ்சம் இரு வரேன். சொன்ன டைத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க. நீங்க தான் போன் பண்ணீங்களா? உங்களை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. அப்ப என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. பின்ன இத பாருங்க, என் பேச்சு மூச்சு மனசு எல்லாமே ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன். அனாவசியமா நீங்க என்னையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் உங்ககிட்ட நேர்ல சொல்லிட்டு போலாம். நீங்க உங்க மனசு மூச்சு பேச்செல்லாம் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த பொண்ணு உங்ககிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டாளா? அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாளோ இல்லையோ, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவதான் என் மனசுல இருந்தா. உங்க மனசதான் உங்ககிட்ட கொடுக்கல, எந்த பொண்ணை காதலிக்கிறீங்கன்னா சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். நான் வேலை செய்யற ஹோட்டல் முதலாளி பொண்ணு ராணி. சரசன் கொண்டாடும் இளமை நதியில் குளிக்க வரவா, 2 கரையை இணைக்க வரவா. இணைக்க வரவா, இரண்டு கரையை இணைக்க வரவா, சம் 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 என்ன இளமை நனையவா, ஓர கண்ணில் மாறனம் வீரம் என்ன இனிமை பொழியவா, மொத்தத்தை தந்தாலும் மிச்சத்தை வைத்தாலும் சரிசமம் வரவா, இரண்டு கரையை இணைக்க வரவா, சம் 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 சத்தம் வராமல் முத்தம் கொண்டாடும் சம் சம் சபலம் விடாமல் சரசம் கொண்டாடும் சம் 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 விடாமல் சரசம் கொண்டாடும் சம் 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 இளமை நதியில் குளிக்க வரவா, இரண்டு கரையை இணைக்க வரவா, சம் 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 coming here guys. Any idea wanted? Helping nature? No. உங்க ஐடியாவும் படிச்சாச்சு, பாட்டும் பாடியாச்சு. இனிமே உங்க ஐடியா தேவையில்லை. டைசன் கூட ராணியை சாயந்தரம் அழைச்சிட்டு வரேன். ரூமை கிளீன் பண்ணி வை. சரி பாய். மணியனே இனிமே கட்டு கட்டு வரதே பாவாடை. ரொம்ப லொல்லு பண்ணாத. பேசுறதுக்கு சாப்பிட்றதுக்கு வாய் முக்கியம். கிழிஞ்சு போயிருப்போ. எடுப்பு சோறெல்லாம் எகத்தாளமா பேசுறான். அவன் ஐடியா வேற வேணான்ட்டு போறான். இப்பதான் இவரை நம்பி நான் வேலை வேற வாங்கியிருக்கேன். மச்சா வேலை வித்துடலாமா? எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு ஒன்ன வச்சு ஏத்திட்டு அப்புறம் நான் வேலை வித்துறேன்டா. ஐயோ உடஞ்சிடும். நீங்கள் விரைவில் அம்மாவாக போகிறீர்கள். சரி நீ நீங்கள் விரும்பிய பெண்ணை அடைவீர்கள். உங்கள் எதிரி உங்கள் பின்னால் இருக்கிறான். மிஸ் ஆயிடுச்சு. Public latrine, கொஞ்சம் கப்ஸ். Rani, room சுத்தமா இல்ல. ஒரு நிமிஷம். Okay. ஒரே நிமிஷம் வந்துறேன். ஏண்டா எருமை? வா மார்த்தாண்டா. நீ வந்து ஒரு குளியல் போடு. இந்த எருமைகள்லாம் ஏன் தண்ணில ஊறுதுன்னு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். என்ன சுகமா இருக்கு தெரியுமா? யார் கேட்கறதுல மாத்திர ராணி வேற வந்திருக்கா. மகாராணியா? மகாராஜா வரல. ஏய் மறையா, என்னோட ராணி வந்திருக்கா. இதெல்லாம் பார்த்தா நான் இன்னொரு பொண்ணுக்கு அலைய வேண்டியதுதான். ஏன் அவங்க பார்த்தா என்ன? அவங்களுக்கு குளிக்கிறதுனா பிடிக்காதா? அட வர சொல்லுப்பா. ஏய் நான் ஏன் நினைச்சுதானடா ஏன் கூட பழகிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தா சப்ளையர் வீடு மாதிரியா இருக்கு. ஓஹோ, பணம் தானே உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொல்லுது. அதை முதல்ல கட் பண்றேன், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எப்படி நீச்சல் அடிக்கிறேன்னு பாக்குறேன். வேண்டாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இருக்கட்டும் பரவாயில்ல. நாப்ப வீசுது. வீசட்டும் பரவாயில்ல. ஒழுகுது. ஒழுகட்டும் பரவாயில்ல. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது பாருங்க, என்கிட்ட எதெல்லாம் நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். உங்களை எனக்கு பிடிச்சது காரணமே நீங்க ஏழைங்கிறதுனாலதான். எப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப என்ன ஒண்ணு கூட்டிட்டு போங்க. நான் வரேன் ராணி. இந்த நைட் வரதுனால தானே என்ன விட்டு பிரிஞ்சு போறீங்க. நைட்டை திட்டக்கூடாது, நைட்டோட ஹெல்ப் பின்னாடி ரொம்ப தேவைப்படும். ஆமாமா, தப்பு. வாங்க காபி சாப்பிட்டு போலாம். அப்பா இருப்பாங்களே. ஐயோ அப்பா இன்னும் வந்திருக்க மாட்டாரு, நீங்க போங்க. வேலைக்கார நாயோட வெளியே சுத்திட்டு வரையே வெக்கமா இல்ல? அது காட்டா பேர் சொல்லு. சம்பளம் கொடுக்குற முதலாளியோட பொண்ணு பேர் சொல்லி நீ கூப்பிடுற. உன் சம்பளத்துக்கு 10 ரூபாய் பார்த்திருப்பேனா? தரையில உட்காந்து சாப்பிடுற பையனி பெரிய இடத்து சம்பந்தம் கேக்குதா? டேபிள் பார்த்துக்கிட்ட, டேபிள் டைனிங் டேபிள். அனாவசியமா என்கிட்ட தகராறு பண்ண பண்ணா என்னடா பண்ணுவேன்? மாமா மார்த்தாண்டா கலாட்டா பண்றதுக்கா வீட்டுக்குள்ள வந்தேன்? பங்கஜ் விடுங்க. மார்த்தாண்டன் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க போயிடுங்க ப்ளீஸ். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? விட்டா தானடி பேசுவேன். கோவிந்தா வெளியே போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறியா? ராணிக்கு ஏதாவது ஆச்சு, போலீஸ் ஸ்டேஷன் போறது கூட கவலை போக மாட்டேன். வாங்கடா கொண்டி கொண்டி வாங்கடா. கத்தாதரா என்ன மச்சான், நம்ம பேட்டைக்கு வந்து நம்ம பைனான்ஸ் தர எங்க பேவாலி பையன் அடிச்சு போயிருக்கிறான். சரி விடுற முடியல மச்சான். மச்சான் பாமார்த்தாண்டா உன் வில்லங்க செஞ்ச வேலையை பாத்தியா? பொட்ட பசங்க ஒரு பொம்பளை கிட்ட காட்ட வேண்டிய வீரத்தை இவங்கிட்ட போய் காட்டியிருக்காங்க. நீயே சொல்லு மச்சான். சொல்லிட்டே இருக்க சும்மா. மார்த்தாண்டா பட்டணத்து பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், ஆனா இப்ப சொல்றேன் ராணிதான் உன் பொண்டாட்டி. நான் செத்தா கூட பரவாயில்ல, ராணிதான் உனக்கு பொண்டாட்டி. செங்கோடா என்ன அவமானப்படுத்துறாங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். என்ன ராணியோட மான தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா எனக்காக மத்தவங்க அடி வாங்குறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் பேடி வைத்திர பிறக்கலன்னு காட்டிட்டு வரேன். தம்பி இப்படி கோவப்பட்டீங்கன்னா அவனுக்கு தான் லாபம். அவனுக்கு உள்ளூர்காரனுங்க, அவனுக்கு நினைச்சா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அவனுக்கு கோர்ட் பாக்கெட்டுக்கு வந்து சேரும். தம்பி உங்களோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். அப்பதான் என் மனசு சாந்தி அடையும். நானும் ஒரு காலத்துல காதலிச்சவன் தான். அதனாலதான் உங்க உண்மையான காதல் நல்லபடியா நிறைவேறதுக்கு முதல் தடவையா பணம் வாங்காம நான் ஐடியா சொல்றேன். எப்பவுமே காதல் விஷயத்துல கத்திய தூக்க கூடாது, புத்தியத்தான் தூக்கி பார்க்கணும். அவங்கள தந்திரமா தான் மடக்கணும். இப்ப ராணியை வெளியே விடாம அடைச்சு வச்சிருப்பானுங்க. முதல்ல அந்த பொண்ணை வெளியே கொண்டு வரணும், அப்புறமா தான் அவன்கிட்ட மோதலுக்கு நாள் பார்க்கணும். ஓ ராணிக்கு நெருங்கின ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்களா? அங்கிள் கொஞ்சம் ராணியை கூப்பிடுறீங்களா? ராணியாவது கோணியாவது அவளை நீ பார்க்க முடியாது. 5 நிமிஷம் ஒரு முக்கியமான பத்திரத்துல ராணி கையெழுத்து போடணும். ப்ளீஸ் அங்கிள். அனாதை குழந்தைங்க பாவம் இல்ல. இனிமே அனாதை விடுதிக்கெல்லாம் வர மாட்டா. மரியாதையா இடத்த காலி பண்ணு. இப்ப நீங்க ராணி கூப்பிட போறீங்களா இல்லையா? முடியாது. பசங்களா வாங்க 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 வாங்க. அங்கிளை கவனிச்சுக்கோங்க. வாங்க 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 வாங்க. யார் நீங்க? யார் போங்கடா போங்க. என்ன உள்ள வந்தீங்க? போங்க. You sing la, hola, hey, hello, hey, hey, I'm sorry, hey, Sarah, hello, hola, hey, sit down, hola, Maria, hola, hola, hey, honey, honey, சரி சரி நாளைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கல அம்மாவுக்கு தூது அடைச்சு பையனை கூட்டிட்டு வரலான்னு தான் நான் தான் எப்பவும் போகணும் போகணும்னு சொல்லுவேன் நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன் இப்ப எப்படி சொல்ற ஆச்சரியமா இருக்கு மார்த்தாண்ட அரண்மனைக்கு வரணும் அப்பதானே ஓ பிரிவுக்கு ஒரு முடிவு உறவுக்கு ஒரு வரவா புதிய தத்துவம் 10870 காட்டு பண்ணி ஏங்க இவ்ளோ பெரிய ஊர்ல நம்ம பையன் மார்த்தாண்டனை எங்க போய் தேடுறது கவலையே படாத உன்னால ஒரு புறாவை பறக்க விட்டுருக்கேன் பின்னால ஒரு குதிரை வீரனை அனுப்பிச்சிருக்கேன் புறா எங்க போய் இறங்குதோ அங்கே நாம இறங்கி தேடலாம் அரைப்பட்டினி கால்பட்டின்னு சொல்லிக்கிட்டு என் காலில் விழுந்து கதறி அழுதான் ஏழப்பட்டவனாச்சேன்னு இறக்கப்பட்டு வேலையை கொடுத்தேன் படுபாவி போய் என் பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டான் சார் நீங்கள் யாரும் குழம்ப வேண்டாம் இவர் கோயம்புத்தூர் செம்மேட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் விஜயபுரத்து ஜெமீன் இவர்கள் ராணி மகாதேவி இவங்க யார்கிட்ட ரீல் ஓடுற ஆறு வேஷத்துல இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்தா எங்களுக்கு தெரியாம போயிடுமா யோ ஏற்கனவே நாங்க எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு என்ன யா வேணும் எங்க மகன் மார்த்தாண்ட இங்க இருக்கிறதாக கேள்விப்பட்டு அவனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் இளவரசரை இங்கிருந்து அழைத்து செல்வதால் யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டால் அதை ராசா ஏற்றுக்கொள்வார் யோ காட்டு பண்ணி யாரை கேட்டு இதை சொன்ன தாங்கள் இப்படிதான் கூறுவீர்கள் என்று ஒரு உத்தேசமாக சொல்லி வைத்தேன் நல்லா சொன்னீங்க உங்க மகன் செஞ்ச காரியத்தினால எனக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டம் 25 லட்சம் அது எங்க அரண்மனையில் இருக்கும் குதிரைக்கு புண்ணாக்கு வாங்கி போற செலவு குதிரைக்கு புண்ணாக்கா அது என்ன மாட்டுக்கு பிறந்த குதிரையா ஜமீன் குதிரை எங்களை சாதாரண நினைச்சு விளையாடாதீங்க நஞ்சியில 4 நாள் பயணம் தென்னந்தோப்புல 5 நாள் பயணம் அது என்ன எங்க பயண கணக்கு காட்டு பண்ணி சும்மா இருக்க நேரம் வாய திறப்ப முக்கியமான நேரத்துல மூடிக்கிருவிய துறையா திறக்கின்றேன் அதாவது தென்னந்தோப்பு ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து ராசா சேரட்டில் புறப்பட்டால் தென்னந்தோப்பு எல்லைக்கு வர 5 நாட்கள் ஆகும் நெல் பயிரை சுற்றி பார்க்க 1 வாரம் ஆகும் நீர் சொல்லுகின்ற 25 லட்சம் எங்களுக்கு புழுக்கை மாதிரி காட்டு பண்ணி புழுக்கைனா என்ன தமிழ் அகராதியில் இருக்கிறது எங்கள் கஜானாவில் 2 பட்டணங்கள் இருக்கின்றன வரும் வழியில் செலவு செய்வதற்காக கொண்டு வந்த தொகை 2 கோடி ரூபாய் ராஜாவும் ராணியும் நடந்து வரும் பாதையில் பூ தூவதற்காக செலவழிக்கப்பட்ட தொகை 1 லட்சம் ரூபாய் பாதத்திற்கே எவ்வளவு என்றால் ராணியின் தலைக்கு பூ வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு தொகை செலவாகும் என்று நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்களே கணக்கா கம்ப்யூட்டரே குழம்பிடும் அப்படின்னா இந்த மார்த்தாண்டர் நமது ராஜருடைய புத்திரரா ஆமா நான் தான் அப்பா இவள் தான் அம்மா ஆண்டவா என் கனவை கலர் கனவாக்கி நினைவாக்கிட்டேன் இனிமே நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அதிபதி மாமா என்ன மாமா சொல்றீங்க எவன்டா உனக்கு மாமே போதும் உங்க உறவும் வேணாம் உங்க பணமும் வேண்டாம் வாங்கின கடனுக்கு வட்டி சேர்த்து எவ்வளவுன்னு கணக்கு போட்டு உங்க அப்பனை அனுப்ப சொல்லு என் சம்பந்தியை விட்டு செட்டில் பண்ண சொல்றேன் சம்பந்தியா ஆமா சம்பந்தி ராஜா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க புத்திரர் மார்த்தாண்ட இருக்கும் இந்த அடிமை ரத்னசாமியோட மக ராணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது வாங்க போய் அச்சனை போட்டு வரலாம் மாமா பாத்து போடா அப்படியே ஸ்டக் ஆயிட போகுது எதை எதிர்பார்க்கிற சீக்கிரம் வாங்க முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு வாங்க என்னடி முறைக்கிற இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்புறம் எல்லாம் நீதான் வேண்டாம்டா நில். அப்பாவி பணக்காரங்க யார் கிடப்பாங்க? அவங்களை எப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்க பொண்ணுகிட்ட மாட்டிக்கவா பட்டணம் வந்த? அரண்மனையில தட்டு தூக்குற தகுதி கூட இல்லாத பொண்ண தாலி கட்டவா பட்டணம் வந்த? எங்க பையன் ஏதோ ஆசைப்பட்டுட்டான். ஆசைப்பட்டா ஆசை நாயகியா வச்சுக்க சொல்லு. இவனுக்குன்னு அரண்மனையில தெய்வீகமான பொண்ணை தேடி வச்சிருக்கேன். மார்த்தாண்டா அப்பா மனசுக்கு பிடிக்காத பொண்ணு அப்பா அம்மா சொன்னாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். அதான உங்க கௌரவம். அரண்மனை அந்தஸ்துக்காக பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா அரையும் குறையுமா வாழணும். அதான உங்க பரம்பரை. என்னதான் உலகம் தெரியாம வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு வளர்த்துட்டீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளாவது நானும் தெரிஞ்சவளா இருக்கணும்னு ஆசைப்படுறது என்ன தப்பு? சம்பந்தி நினைக்கிற அளவுக்கு என் அந்தஸ்து ஒன்றும் அவ்வளவு மட்டம் இல்லை. நீங்க அரண்மனைக்கு சொந்தக்காரர்னா நான் ஒரு 5-6 ஹோட்டலுக்கு சொந்தக்காரன். உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் நிலம் இருக்கும், எனக்கு ஒரு 50 கிரவுண்ட் இருக்குது. ஏதோ பொண்ணு விருப்பப்படுறாளேன்னுட்டு அப்பா இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட விருப்பம் செத்துடுச்சு. ஆம்பளைன்னா ஏமாத்துக்காரங்கன்னு தெரிஞ்சுதோ இத்தனை நாள நான் கல்யாணத்தை பத்தியே நினைக்கல. நினைச்சதெல்லாம் மறைக்காம பேசுறேன். ஏன்ற காரணத்தினாலதான் ஏமாந்துட்டேன். நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான். ஆனா அது ஒன்ன ஏமாத்துறதுக்காக இல்ல. நான் இந்த ஊர்ல ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக. ஆனா எல்லாமே பொய்ன்னு சொல்லாது. என் நெஞ்சுக்கு தெரியும் நீ இல்லாம நான் ஒண்ணும் இல்ல. நான் எனக்குன்னு ஆசைப்பட்டது ஒண்ணுதான். ஆசைப்படுவீங்க, கழுத்தை நீட்டணும், ஏன்னு சொல்வீங்க, பணக்காரன்னு மாத்துவீங்க, பல்ல இடிச்சுக்கணும். காலமெல்லாம் இப்படியே நாடகம் ஆடிட்டு இருப்பீங்க. கண்ணு மூடிட்டு உங்க பின்னாடியே வரணும், கட்டில படுத்துக்கணும். ஏமாத்திர பணக்காரனை விட ரோட்ல எச்சல பொறுக்கிற ஒருத்தருக்கு துணையா இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவ பணத்துக்கு ஆசைப்படுறவ இல்லப்பா. தயவு செய்து அவளை மாத்தாண்டா ராணிய பங்கை தூக்கிட்டு போறான். ராணி, என்னை உங்ககிட்ட இருந்து காப்பாத்தினதுக்காக நான் மறுபடியும் உங்களை விரும்புவேன்னு நினைச்சிடாதீங்க. I hate you. I hate you. சொத்துக்காக பொண்ணை விட்டு போனவனை கேள்விப்பட்டிருக்கேன், பொண்ணுக்காக சொத்தை விட்டு போனவனை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என் மகனை பணக்காரன்னு ஒதுக்கி வச்சதுனால அவன் சொத்தையும் விட்டுட்டு உன்னையும் விட்டுட்டு இப்ப காசி ராமேஸ்வரன்னு போயிட்டான். இந்தம்மா எங்க சொத்தை எல்லாம் உன்னோட அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டான் என் பையன். இப்ப அவனும் ஒரு ஏழைதான். நீ என் பையனை வேண்டான்னு சொல்லிட்ட. நீ நினைச்சா யார வேணாலும் புருஷனை ஏத்துக்க முடியும். ஆனா பெத்த மனசு அப்படி யாரையும் மகனை ஏத்துக்க முடியாதுமா. எனக்கு என் மகனை கூட ஒன்னாலதான் உன்னை கொண்டு வர முடியும். போமா. அவர் கொஞ்சம் கூப்பிடுங்களா? இந்த கூட்டத்துல அவருனா யாருமா? அவர்தான் அந்த காவி ட்ரெஸ் போட்டுக்காரு. இந்தப்பா அந்த காவி வேட்டி கட்டி இருக்கிறவரு கூப்பிடு. ஏப்பா அந்த காவி வேஷ்டிய கூப்பிடு. சாமி உங்களை கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம் கேக்குறாருமா? அவரை போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவரே போக வேண்டாம்னு சொல்லு. அவரே போக வேண்டாமா? நீங்க போக வேண்டாமா? நீங்க போக வேண்டாமா? ஏ ஏ ஏ ஏ ஏ ஏன்னு கேக்குறாரு. I love him. அந்த பொண்ணு அவரை காதலிக்குதா? அந்த பொண்ணுக்கு இவர் மேல ஆசையா? சாமி அந்த பொண்ணுக்கு உங்க மேல இதுவா? She loves you, yeah.